Good morning, students. I am your science teacher from Vittal Matriculation School. Today Thursday, இன்னும் என்ன பார்க்கப் போருனா, 5th science நம்ம ஒரு டைம் ரீகால் பண்ணுலாம். Okay. நம்ம startingல் இந்து, complete பண்ணா வருக்கு என்ன lessons பார்த்தோமோ, எல்லாதேமே நம்ம ஒரு டைம் ரீகால் பண்ணப் போரும். Okay. First unit, organ system. Second one, matter and materials. Third one, energy. Fourth one, science and everyday life. Okay. நம்ம organ systems லே என்னன பார்த்தோம் அப்படியினே? அப்படியும் பார்க்கலாம். Digestive system நாம் நம்ம பார்த்தோம். லையா. Next one, digestive tract. அப்படும் digestive glands நான் என்னன பார்த்தோம். அடுத்தேர் என்ன பார்த்தோம். Digestive tract. Okay. It is a coiled muscular tube extending from the mouth to the anus. Okay. This is the digestive tract. Okay. இது எவ்வளவு மீட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் 6 to 9 மீட்டர்ஸ் லாங்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இது நிறைய ஆர்கன்ஸ் எவ்வளவு வச்சிருக்கு மவுத் போக்கல் கேவிட்டி ஃபரன்ஸ் எசோப்சென்ஸ் எசோபாகஸ் ஸ்டோமக் ஸ்மால் இன்டன்ஸ் லார்ஜ் இன்டன்ஸ் ரக்டம் அண்ட் ஆனஸ் இங்கேருந்து ஆரம்பிச்சு ஆனஸ் முடிகிற வரைக்கும் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் டைஜஸ்டிவ் கிளான்ஸ்னா பார்த்தோம் இல்லையா சாலிவரி கிளான்ஸ் பான்க்ரியஸ் லிவர்ஸ் இது எல்லாமே டைஜஸ்டிவ் கிளான்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் ஆக்சிஜன் டு த டிஷ்யூஸ் ஆஃப் த பாடி அண்ட் ரிமூவ்ஸ் கார்பன் டை ஆக்சைட் from the tissues okay there are three major parts of respiratory system airway lungs muscles of respirations okay id ellame nama last class la paathaachu okay next one airway airway vandu eppadi irukku nu nama paathom nasal cavity nama mooku dwaram valiya air pogum illaya enna na paathom pharynx larynx trachea, bronchi and bronchus. Next one, the lungs. Okay, நம்ம lungs பார்த்தோம் இல்லையா, lungs வந்து primary organs, respiratory system வந்து primary organs தான் lungs அப்படின் பார்த்தோம். They are pad cone shaped organs. Okay, they are located in the thoracic chamber on both sides of the heart. Next one, muscles of respirations. Next we learn circulatory system. நம்ம circulatory systemல என்னன பார்த்தோம் blood வந்து circulate ஆகுது அப்படின் பார்த்தோம் இல்லையா என்னவா blood எப்படி transport ஆகும் oxygen and nutrition to every part oxygen யும் nutrition யும் every parts கு யார் கொண்டுட்டு போரா blood தான் circulate பண்ணுது இல்லையா circulatory system வந்து என்னவா போகுது 3 consist of the following first one heart blood vessels and blood okay va heart அப்புறம் blood vessels blood ஆ consist பண்ணிருக்காங்க next first வந்து heart பார்த்தோம் heart என்ன heart is hollow muscular organ heart is a hollow muscular organ heart is a hollow muscular organ பார்த்தோம் next என்ன பார்த்தோம் heart ல என்னென்ன parts இருக்கு பார்த்தோம் இல்லையா this is a right pulmonary veins aorta left pulmonary veins left pulmonary artery right pulmonary artery then left atrium right atrium அப்புறம் verticals ரெண்டு பக்கமே verticals இருக்கலையா this is right vertical this one left vertical it is a cardiac muscles okay நம்ம heart வந்து 4 chambers of divide ஆயிருக்கு அப்படின் பார்த்தும் இல்லையா என்ன 2 upper chambers அது நம்ம என்ன சொல்லுவோம் auricles அப்படின் சொல்லுவோம் அதுக்கு அப்படி என்ன 2 lower chambers of divide ஆயிருக்கு அது நம்ம என்ன சொல்லுவோம் ventricles அப்படின் சொல்லுவோம் okay next என்ன பார்த்தும் அந்த heart வந்து heartல blood வந்து pump பண்ணி என்ன பண்ணுது blood வந்து மத்த parts கலாம் அனுப்புது இல்லையா Next one, blood vessels பார்த்தும். Blood vessels வந்து arteries அப்படின் நம்ம சொன்னும். Arteries, veins and capillaries அப்படின் 3 யா consist பண்ணி இருக்கு.
நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் பிளட் பார்த்தோம் இல்லையா பிளட் தான் என்ன பண்ணுது நம்மளோட நியூட்ரிஷன்ஸ் ஆக்சிஜன்ஸ் நம்ம வேஸ்ட் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுது டிரான்ஸ்ஃபர் பண்ணுது இல்லை நமக்கு நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸ் எல்லாம் மற்ற பார்ட்ஸுக்கு எடுத்துட்டு போறது பிளட் தான் ஓகேவா வேல்யூம் ஆஃப் பிளட் இன் ஹியூமன் அடல்ட்ஸ் பீப்புள் அடல்ட்ஸ் பீப்புள் இருக்காங்களே அவங்க உடம்புல எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்குன்னா 4 to 5 liters பிளட்ஸ் இருக்கும் ஓகே அடுத்து என்ன பார்த்தோம் பிளட் வந்து ஆக்சிஜன் டிஷ்யூஸ் அண்ட் டெல் ஃபைனலி ரீச்சஸ் த லங்ஸ் டு டேக் ஆக்சிஜன் அகைன் ஓகே லங்ஸுக்கு ஆக்சிஜனை எடுத்துட்டு போயிட்டு அந்த டிஷ்யூஸ் எல்லாம் மறுபடியும் எடுத்துட்டு வர்றதும் யாரு பிளட் தான் பண்ணுது நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்க்ரிட்டரி சிஸ்டம் எக்ஸ்க்ரிட்டரி சிஸ்டம்ல என்னென்ன பார்த்தோம் கிட்னிஸ் யூரிட்டஸ் அண்ட் யூரினரி பிளேடர் திஸ் ஆர் த கிட்னிஸ் த ரைட் கிட்னி லெஃப்ட் கிட்னி யூரிட்டா தென் யூரினரி பிளேடர் திஸ் இஸ் உரைத்ரா இப்போ இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு இல்லையா இந்த கிட்னிஸோட யூனிட் நம்ம என்ன பார்த்தோம் நெஃப்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா கிட்னிஸோட யூனிட்ஸ் என்ன யூனிட் வந்து நெஃப்ரான்ஸ் தென் நம்ம யூரினரி பிளேடில் பார்த்தோம் நெக்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டம் நர்வஸ் சிஸ்டம்ல நமக்கு 2 nervous system இருக்கு இல்லையா சென்ட்ரஸ் நர்வஸ் சிஸ்டம் தென் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு 2 nervous system இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம் இது எங்கே இருக்கு பிரெயினில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா பிரெயினில் ஸ்பைனல் கார்ட் அந்த நர்வஸ்ல இருக்கு அப்புறம் திஸ் இஸ் த ஹியூமன் பீயிங் ட்ரா இந்த மூணு பார்ட்டா மூணு மேஜர் பார்ட்ஸா நம்ம டிவைட் பண்றோம் ஃபோர் பிரைன் மிட் பிரைன் அண்ட் ஹிண்ட் பிரைன் அப்படின்னு நம்ம டிவைட் பண்றோம் ஃபோர் பிரைன்ல என்னென்ன பார்த்தோம் த ஃபோர் பிரைன் கன்சிஸ்ட் ஆஃப் செரப்ரம் தலாமஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ் நெக்ஸ்ட் ஒன் இது வந்து பிரெயின் தான் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஃபோர் பிரெயின்ல இட் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு பார்த்தோம் சென்டர் ஆஃப் த ஹியூமன் மெமரி தலாமஸ் தான் சென்டர் ஆஃப் த ஹியூமன் மெமரி அப்படின்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டெலிஜென்ஸ் இமேஜினேஷன்ஸ் அண்ட் ரீசனிங் ஃபோர் பிரெயின் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னா நமக்கு இன்டெலிஜென்ஸ் அப்புறம் இமேஜின் அண்ட் ரீசனிங் எல்லாமே ரீசனாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம் சாரி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒன் மிட் பிரைன் இட் லைஸ் பிஹைண்ட் தி செரப்ரம் இட் கோஆர்டினேட்ஸ் தி மூமெண்ட்ஸ் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் த பாடி ரெகுலேட்ஸ் விஷன் ஹியரிங் ஸ்லீப் அண்ட் பாடி டெம்பரேச்சர் மிட் பிரெயின் வந்து எதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது ரெகுலேட்ஸ் விஷன் ஹியரிங் ஸ்லீப் அண்ட் பாடி டெம்பரேச்சர் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஹிண்ட் பிரெயின் பத்தி பார்த்தோம் ஹிண்ட் பிரெயின் வந்து எதை ரெஸ்பான்ஸ் பண்ணுதா பார்த்தோம் இது வந்து பிரெயின் ஸ்டெம்னு கூட நம்ம சொல்லலாம் ஹிண்ட் பிரெயினை நம்ம என்ன சொல்றோம் பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்றோம் இட் இஸ் கால்ட் விட்டல் நாட் கண்ட்ரோல் பிரத்திங் என்னென்ன கண்ட்ரோல் பண்ணுது கண்ட்ரோல்ஸ் பிரத்திங் ஹார்ட் பீட் அண்ட் அதர் இன்வால்டரி மசில்ஸ் ஓகே அது ஸ்பைனல் கார்டோட ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் திஸ் இஸ் த டயக்ராம் ஸ்பைனல் கார்ட் நெக்ஸ்ட் ஒன் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து 2 parts கிளாசிஃபைட் ஆகுது சோமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஆட்டோனமஸ் தென் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் அதுக்கப்புறம் வந்து எவல்யூஷன் பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம மேட்டர் பார்த்தோம் இல்லையா எல்லா பார்ட்டிகல்ஸ்லேயுமே மேட்டர் இருக்குது எல்லாமே மெட்டீரியல்ஸ்னால கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் நம்ம 3 types பார்த்தோம் இல்லையா என்னென்ன பார்த்தோம் சாலிட் லிக்யூட் அண்ட் கேஸ் ஓகே சாலிட் மாலிகூல்ஸ் ஆர் வெரி க்ளோஸ்லி அரேஞ்ச் சாலிட்ஸ் ஆர் இன்கம்ப்ரசிபிள் தே ஹாவ் டெஃபினேட் ஷேப் அண்ட் சைஸ் அண்ட் வால்யூம் பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒன் லிக்யூட்ஸ் லிக்யூட்ஸ் ஆர் லூஸ்லி பேக்டு ஓகே லிக்யூட்ஸ் ஆர் நெக்லிஜிபிள் கம்ப்ரசிபிள் தே ஹாவ் டெஃபினேட் ஷேப் பட் நோ டெஃபினேட் ஷேப் அண்ட் சைஸ் ஓகே தே ஹாவ் டெஃபினேட் வால்யூம் லிக்யூட்ஸ்க்கு வால்யூம் இருக்கு ஆனால் ஷேப் சைஸ் இல்லை நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தோம் இல்லையா கேஸ் இட்ஸ் அரேஞ்ச் வெரி லூஸ்லி பேக்ட் கேஸஸ் ஆர் ஹைலி கம்ப்ரசபிள் அப்படின்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒன் மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல் இஸ் எ மிக்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தட் கன்ஸ்டியூட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஃபைபர்
फाइबर नम्बर टू टाइप्स ऑफ क्लासिफाई पनिरको नेचुरल फाइबर्स सिंथेटिक फाइबर्स नेचुरल फाइबर्स आर कॉटन ओके कॉटन வந்து எப்படி எடுப்பாங்க கின்னிங் ஸ்பின்னிங் யான் டு ஃபேப்ரிக்ஸ் ஓகே திஸ் இஸ் த process cotton balls enna pandranga cotton fiber ginning length spinning weaving the process moolama fabric ah pirichi edukranga next one this is the spinning weaving knitting uses of cotton it is used to manufacture cotton textiles and garments it is used as fillers in pillows and mattresses it is used for making surgical bandages used for making dhotis sarees bed sheets table cloth and so on next we learn jute okay jute fiber is obtained from the stem of the jute plant this is a jute plant next we learn uses of jute it is used for making bags carpets curtains and robes It is used for making cloths, wrapping. Next, wrapping balls of raw cotton and to make socks of storing grains. It is used for making wall hangings for decorations. Next, core. Core is a fiber is obtained from the outer covering of coconut. It is used to make floor mats, door mats. Brushes and mattresses. Next, number synthetic fibers. अपना man-made fibers पाते हों, लिया. These fibers are made by human beings with the help of chemical process. They are called synthetic fiber or man-made fibers. Okay, these fibers are obtained from coal, petroleum, and natural gas. Then, uses of synthetic fibers. Next, we learn grains. Grain is a small hard and dry seeds okay each grain protected by husk and the husk encloses the seed two main types of commercial grain crops of cereals and legumes wheat maize rice beans peas barley and millets are also some whole grains next we learn wheat maize rice millets next we learn household goods sinking and floating next we learn solubility of solids in water next mixing solubility of solids in water वाटर सॉल्युबल आगे पाता शुगर इन वाटर चॉक इन वाटर देन सैंड इन वाटर पाता देन मिक्सिंग पाता नेक्स्ट एवल्यूशन पार्ट इज वी आल्सो कंप्लीटेड नेक्स्ट एनर्जी वी नीड एनर्जी टू डू अवर डेली लाइफ एनर्जी इज डिफाइन एज कैपेसिटी टू डू वर्क Next we learn different forms of energy like mechanical energy, heat energy, light energy and wind energy and so on. First நம்ம பார்த்தது mechanical energy. Mechanical energy னா என்ன பார்த்தோம்? ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற அந்த எனர்ஜி தான் நம்ம என்ன சொன்னோம்? Mechanical energy அப்படினு சொன்னோம் இல்லையா? Energy possessed by an object due to its motion and position. It's called mechanical energy. Mechanical energy can be classified two types. Kinetic energy is one of the type and potential energy is another one. Kinetic energy enna sonnom energy possessed by a moving object or moving object kulla irukra energy da nam enna sonnom kinetic energy appdin sonnom liya for example moving a car cricket ball bowled by a player bullet coming out of gun next potential energy potential energy energy possessed by an object which at rest is known as potential energy it is also known as stored energy of position the another name stored energy of position the example are object lifted above
stone in the stretched rubber, water in the dam. Next we learn uses of mechanical energy. In hydroelectric plants, kinetic energy of water is converted into electrical energy. Windmills converted kinetic energy of winds into electrical energy. Next we learn wind energy. Energy possessed by the wind is known as wind energy. Next uses of wind energy. Wind energy mulama enna enna uses nu nama paathom illaya. Wind energy to generate electricity. Windmills use wind energy to generate electricity. Then ships sail by the power of wind. Next one, do you know? Tamil Nadu stands first in generating electricity from windmills located in places like Aralvaimoli. Next we learn heat energy. Heat energy na enna nu paathom oru substance nama heat pannum bodhu adhil irukka atoms vandu vibrate aagi oru sam energy release pannudhu illaya andha energy nama enna solluvom we called as heat energy. Next we learn uses of heat energy. Then light energy. Light energy, light vandu waves ah form aagudhu appdin paathom illaya life la light la kudu kudu particles irukku andha particles ah nama enna sonnom photons appdin nama sonnom. पर सेकंड के लाइट एवलो ट्रैवल आगुद अब 3 लाख किलोमीटर स्पीड को ट्रैवल आगुद. नेक्स्ट वी लर्न यूसेस ऑफ लाइट. नेक्स्ट वी लर्न इलेक्ट्रिकल एनर्जी. इलेक्ट्रिकल एनर्जी पातों लिया इलेक्ट्रिकल एनर्जी वेना पातों मूवमेंट ऑफ इलेक्ट्रॉन वंदे मूवमेंट ऑफ इलेक्ट्रॉन इज कॉल्ड electric energy. Okay, then uses of electric energy. It is used to run cars and trains. Next, do you know question? Next, chemical energy. Chemical energy is stored in substance when atoms join together to form chemical compounds. When two or more chemical substances react with each other, this energy is released. Next, we learn uses of chemical energy. Chemical energy are uses paatho, illaya? And the food we eat contains chemical energy. Then chemical energy in coal is used to generate electricity. When nariya uses paatho. Then conservation of energy. Conservation of energy ல என்ன பார்த்தோம்? ஒரு எனர்ஜியை நாம கிரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது அப்படிን பார்த்தோம். Then அந்த சேஞ்ச் பண்ணலாம் இல்லையா? ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற எனர்ஜியை இன்னொரு ஆப்ஜெக்ட்க்கு என்ன பண்ணலாம்? சேஞ்ச் தான் பண்ண முடியும். இப்படி சேஞ்ச் பண்ணலாம், நம்ம டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, கிரியேட் பண்ண முடியாதுன்னு யார் சொன்னாங்க? Yes, this law was given by Julius Robert Mayer. Julius Robert Mayer தான் இத சொன்னாங்க. Then conservation of energy, examples are water dam, electrical appliances, then driving a car. Okay, இதெல்லாம்மே conservation of energy க்கு example. Next, these are the conservation of energy அப்புறம் evaluation part நம்ம முடிச்சாச்சு. Next, science in everyday life. நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளோ சயின்டிஸ்ட் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? த சயின்டிஸ்ட் நேம்ஸ் ஆர் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன், அவர் டிபார்ட்மெண்ட் ஜெனட்டிக்ஸ் கான்ட்ரிபியூஷன் கிரீன் ரெவல்யூஷன், ஸ்ரீனிவாச ராமானுஜம் மேத்தமேட்டிக்ஸ் காம்போசிட் நம்பர்ஸ், வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன் பயாலஜி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரைபோசோம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மிசைல் டெவலப்மெண்ட், சர் சி வி ராமன் physics, scattering of light. இவங்க எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சயின்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்த்தோம்? சர் சி வி ராமன் பார்த்தோம் இல்லையா? சர் சி வி ராமன் ஃபுல் ஃபார் சந்திரசேகர வெங்கட் ராமன். ஹி போர்ன் ஆன் 1888 7th November. ஓகே, ஹி கம்ப்ளீட்டட் ஹிஸ் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரி அட் பிரசிடென்ஸ் காலேஜ் சென்னை. பேச்சுலர் டிகிரி சென்னையில் கம்ப்ளீட் பண்ணாங்க. தென் பிசிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கினாங்க 1997. அதுக்கப்புறம் பிஜி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணாங்க. இவங்க தான் ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட்டை கண்டுபிடிச்சது. ஓகேவா? இந்த ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட்காக பாரத் ரத்னா அண்ட் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. நம்ம ஸ்கை வந்து ஏன் ப்ளூ கலராக இருக்குதுன்னு சொன்னோம். சன்லைட் வந்து எர்த் மேலே படும்பொழுது அங்கே இருக்க ஏர் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்க அந்த 7 கலர்ஸில் அந்த லைட் ஸ்கேட்டர் ஆகி வரும்பொழுது ப்ளூ கலர் தான் அதிகமாக ஸ்கேட்டர் ஆகுது. ப்ளூ கலர் அதிகமாக ஸ்கேட்டர் ஆகி
ஸ்கை வந்து ப்ளூவா நமக்கு தெரியுது அப்படினு பார்த்தோம் இல்லையா அப்புறம் நேஷனல் சயின்ஸ் டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த நேஷனல் சயின்ஸ் டேவும் அப்புறம் சர்சிவி ராமன் அங்க ஸ்கேட்டரிங் லைட் கண்டுபிடிச்ச டேவும் சேம் தான் நெக்ஸ்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து அக்டோபர் 15 ராமேஸ்வரத்துல பிறந்தாங்க இவங்க யூஜி டிகிரி வந்து செட் ஜோசப் காலேஜில் முடிச்சாங்க இல்லையா ஹிஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற செட் ஜோசப் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணாங்க தென் இவங்க மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்புறம் மிசைல் டெவலப்மெண்ட்டில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுனால நிறைய இன்வால்மெண்ட்டோட இருந்ததுனால இவங்களை மிசில் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு இவங்க இருந்தாங்க தென் பீப்புள் பிரசிடென்ட் இவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிது இல்லையா லைக் ஹி வாஸ் அவார்டட் பத்மபூஷன் பத்ம விபூஷன் பாரத் ரத்னா ஹி ஹாஸ் ரிட்டன் மெனி புக்ஸ் இவங்க நிறைய புக்ஸும் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் விங்ஸ் ஆஃப் ஃபயர் இந்தியா 2020 இக்னிட்டட் மைண்ட்ஸ் தென் சேஞ்சஸ் அரவுண்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா சேஞ்சஸ் அரவுண்டர்ல என்னென்ன சேஞ்சஸ் பார்த்தோம் ரிவர்சபிள் சேஞ்சஸ் இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம் ரிவர்சபிள் சேஞ்சஸ்னா என்ன பண்ணோம் சேஞ்சஸ் விச் கேன் பி ரிவர்ஸ்ட் ஆர் கால்ட் ரிவர்சபிள் சேஞ்சஸ் தென் இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் விச் கேனாட் பி ரிவர்ஸ்ட் ஆர் கால்ட் இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் நெக்ஸ்ட் வி லேர்ன் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் நெக்ஸ்ட் வி லேர்ன் வேஸ்ட் ஜென்ரேட்டட் இன் அவர் என்வரான்மெண்ட் நம்ம வேஸ்ட்டை டூ டைப்ஸாக கிளாஸிஃபைட் பண்ணிருக்காங்க இல்லையா வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்ட் ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்டா கிளாஸிஃபைட் ஆர்கானிக் வேஸ்ட் டாக்ஸிக் வேஸ்ட் ரீசைக்கிளபிள் வேஸ்ட் சாயில்டு வேஸ்ட் அண்ட் இ வேஸ்ட் தென் வி லேர்ன் வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல் நெக்ஸ்ட் We learn need for proper disposal of waste to control pollution, to conserve natural resources, to control spread of diseases, recycle for further use. Next we learn ways to reduce waste. Organic waste can be converted into manures. நெக்ஸ்ட் நம்ம எவாலுவேஷன் பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீக் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் நம்ம ஒரு டைம் ரீகால் பண்ணியாச்சு நீங்கள் என்ன பண்ணும் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணணும் ஓகேவா எல்லா லெசனையும் நீங்கள் டெய்லியும் ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க டெஸ்ட் நல்லா எழுதுங்க ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்